ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் வந்து எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்கெடியூல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து அந்த ஸ்டடி பிளான் படி வந்து என்னென்ன லெசன் படிக்கணுமோ அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டோம். எல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு அக்டோபர் 1-7 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இன்னிலிருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அங்கங்கே ஒரு குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு இந்த குரூப் 4 எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அந்த எக்ஸாம் வரைக்குமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் டெய்லியும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஃப்ரீ டைமில் அதையும் வந்து நீங்கள் படிச்சிருங்க, சரிங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதாவது ஸ்டடி பிளான் கொடுத்து ஸ்கெடியூல் 1 பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இருக்கட்டும், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடக்கூடாது. எப்படி எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி தான் போயிட்டே இருக்கணும். ஓகே, அது வந்து இந்த எல்லாருக்குமே வந்து ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒன்று நான் எடுக்கும்போது தான் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இது எல்லாருக்குமே வர்றது தான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு குட் அச்சீவ்மெண்ட்டோ குட் கோல்காக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில பல பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேமிலி விஷயமாக இருக்கட்டும், எங்கேருந்து தான் இந்த பிரச்சனை வருது, புதுசு புதுசாக வருதேடா, நமக்கே வருதேடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், தாண்டி தான் வந்து நம்ம எடுத்து எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். லைஃப் ஹேஸ்ட்டு மூவ் ஆன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாசிங் கிளவுட்ஸ் எல்லாமே இருக்கும், பாஸ்டஸ் பாஸ்ட் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்க வரக்கூடிய நாட்களையும் நேரத்தையும் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்க இந்த 1 வீக்கில் நம்ம கொடுத்துருக்க இந்த அந்த ஸ்கெடியூலில் என்னென்னலாம் நம்ம முடிக்க முடியுமோ அழகாக முடிச்சுட்டே வாங்க. கிடைக்கிற டைமை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும். நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் உண்மையாக இல்லாமல் அதை வந்து நீங்கள் வந்து வீணடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உண்மையான உழைப்பு கிடையாது. அது உண்மையான உழைப்புக்கு மட்டும்தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் இந்த ஒரு இன்னைக்கு ஒரு பாடம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்து என்ன பண்ணிடுங்க, அது ஒரு ரிவிஷன் விட்டுருங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து படிங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு வீடியோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் சொல்லும் போது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் மேம் எனி டைம் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறவுடைய அருமை வந்து எப்போ தெரியும்னா உங்களுக்கு ரிவிஷன் டைம்ல வந்து உங்களுக்கு அது வந்து ஏன் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்றோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ நீங்க தானே மேம் ஒன் லைனர் கொடுத்துருக்கீங்கல்ல, ஒன் லைனர் அனுப்புறீங்கல்ல, அது மட்டும் படிச்சா போதுமா? அது மட்டும் படிச்சா போதுமான்ற க்வெஸ்சனே வரக்கூடாது. ஏன்னா காம்படிஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஸோ 20 லட்சம் பேருக்கு மேல வந்து குரூப் 4 வந்து அப்ளை பண்றாங்க. எவ்வளவு போஸ்டிங்க்கு, 6000-8000 போஸ்டிங்க்கு போய் 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, க்வெஸ்சன் பேப்பர் தரமும் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ல வந்துருச்சு. அப்ப நம்ம புக்கு தான் நம்ம படிக்க போறோம். அப்ப புக்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் படிச்சா போதுமா, அதை மட்டும் போதுமான்ற ஒரு க்வெஸ்சனை வந்து நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. சோ ஒன் லைனர் எதுக்கு உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னா நீங்க புக்கு படிச்சுட்டு ஒரு ரீகால் பண்றதுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் வந்து ஒன் லைனர் எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் நீங்க படிக்கும்போது ரொம்ப வளவளவளவளன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன் லைனர் வந்து நீங்க அந்த டைம்ல பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன் லைனர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்றதுக்கு தானே தவிர அதை மட்டுமே நீங்க வந்து படிச்சுக்கிட்டு போனா போகணுமா அது மட்டும் போதுமா அப்படின்ட்டு நீங்க கேட்கக்கூடாது, சரிங்களா? ஸோ புக்கை படிங்க. புக்கு தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். ஸோ புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அதர் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ என்ன அதே மாதிரி இந்த தடைகள்லாம் தாண்டி தான் நம்ம படித்தாகணும். இன்னிலிருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குண்டான டீட்டெயில் வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு இந்த வீக்கில் கொடுப்பாங்க. நீங்கள்
ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க. குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க. பேட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எங்கேயுமே வந்து விட்டுறாதீங்க, கன்சிஸ்டண்ட்டோட படிங்க. ஓகேங்களா? அந்த கன்சிஸ்டன்ட் இருந்தாலே போதும், நமக்கு வந்து அதுதான் கீ சக்ஸஸ்ன்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஓகே, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வந்து மைண்டில் வேண்டாம். பாசிட்டிவ் நோட்டோட, டெய்லியுமே பாசிட்டிவ் நோட்டோட நம்ம டே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி அந்த டே முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் நோட்டோடவே முடிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.